எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சியின் கோச் சாபாலாஸில் வந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து இன்னும் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது, அண்ட் பிளே ஆஃப் போகிறதுக்கான ஹோப் வந்து இன்னும் நம்ம சென்னை எஃப்சிக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கோச் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ யுவென்டஸ் வந்து இன்டர் மிலானுக்கு எதிராக ட்ரா பண்ணதின் மூலமாக வந்து கோப்பா இட்டாலியா ஃபைனலுக்கு வந்து முன்னேறியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யுவென்டஸுக்கும் இன்டர் மிலானுக்கும் நேற்று நடந்த கோப்பா இட்டாலியா செமிஃபைனல் செகண்ட் லெக் மேட்ச் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சோட ஃபஸ்ட் லெக்கில் வந்து யுவென்டஸ் வந்து 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் வின் பண்ணியிருந்தாங்க. ரொனால்டோ வந்து 2 கோல் அடிச்சிருந்தார் யுவென்டஸ் சார்பாக. ஸோ இதுக்கடுத்து வந்து இப்போ செகண்ட் லெக் வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ இந்த செகண்ட் லெக்கில் வந்து யுவென்டஸ் எந்த கோல் அடிக்கலை, இன்டர் மிலானும் எந்த கோல் அடிக்கலை. அதனால் மேட்ச் வந்து 0-0 அப்படின்ற ட்ராவில் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் ஸ்கோர் லைன் வந்து 2-1. ஏன் அப்படின்னா யுவென்டஸ் வந்து ஃபஸ்ட் லெக்கில் வந்து 2 கோல்ஸ் அடிச்சிருந்தாங்க, இன்டர் மிலான் வந்து 1 கோல் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கோர் அப்படியே ஸ்டாண்ட் ஆகுது. ஃபைனலாக இந்த 2 லெக்கின் முடிவிலையும் ஃபைனல் ஸ்கோர் வந்து 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் யுவென்டஸ் வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து முன்னேறிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யுவென்டஸோட டாக்டிக்ஸ் என்ன அப்படி பார்த்தோம்னா வந்து ப்ரெஷரை வந்து அப்சார்ப் பண்ணி அதுக்கடுத்து வந்து கவுண்டரில் வந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லுமே யுவென்டஸ் ட்ரை பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பேக்லேருந்து ப்ளே பில்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க யுவென்டஸ் வந்து இந்த மேட்ச்சில். கீப்பர்லேருந்து பாஸ் பண்ணி மெதுவாக தான் வந்து பிளேயர் பில்டப் பண்ண ட்ரை பண்ணாங்க யுவென்டஸ் இந்த மேட்ச் ஃபுல்லுமே. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து யுவென்டஸோட டிஃபெண்டர்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்ட்டாக விளாண்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டெமிரால் அண்ட் டெலிக்ட் வந்து சென்டர் பேக் பேரிங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக விளாண்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக நிறைய ஷாட்ஸை வந்து பிளாக் பண்ணாங்க. யுவென்டஸ் டிஃபென்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இன்டர் மிலான் வந்து கோல் அடிக்கணும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட்டு யுவென்டஸோட டிஃபென்ஸ் வந்து ராக் சாலிடாக இருந்ததுனால இன்டர் மிலானால் கோல் அடிக்க முடியலை. இன்டர் மிலானுக்கு வந்து த்ரெட்டு வந்தது எல்லாமே வந்து ரைட் ஃப்ளாங்கில் இருந்து தான். ஸோ அச்ரஃப் ஹக்கீமி அவர் தான் வந்து இந்த மேட்ச்சில் இன்டர் மிலான் க்ரியேட் பண்ண சான்சஸ்க்குலாம் மெயின் ரீசன் அவர் தான். நிறைய ரன்ஸ் வந்து அவர் தான் பண்ணார் அட்டாக்கிங் ரன்ஸ்லாம். அது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ இன்டர் மிலானோட மோஸ்ட் ஆஃப் த அட்டாக்ஸ் வந்து ரைட் ஃப்ளாங்கில் தான் வருது. அண்ட் அந்த அட்டாக்ஸோட மெயின் சோர்ஸ் வந்து அச்ரஃப் ஹக்கீமி தான். ஸோ அச்ரஃப் ஹக்கீமியை மார்க் பண்ணுறதுக்காகவே இந்த மேட்ச்சில் வந்து பெர்னாண்டஸ்கியை வந்து பிர்லோ வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தார். அண்ட் அது வந்து இந்த மேட்ச்சில் ஓரளவு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து ரொனால்டோவும் வந்து ரொம்ப நல்லா விளாண்டார். ஆக்சுவலாக ரொனால்டோ வந்து நல்ல ஷாட்ஸும் நிறையா அடித்தார். பட் இன்டர் மிலான் கோல் கீப்பர் சமீர் ஹேண்டனவிச் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கோல் கீப்பிங் பண்ணதுனால ரொனால்டோவால் கோல் அடிக்க முடியலை. பட் ஓவராலாக ரொனால்டோ இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா விளாண்டார். அண்டு யுவென்டஸ் டீம் சார்பாக எல்லாருமே இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. ஸோ யுவென்டஸ் டீமுக்கு வந்து இப்போ ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க வந்து டிஃபென்சிவாக நல்லா ப்ரெஷரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து கவுண்டரில் வந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ரோமா மேட்ச்லேயும் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போயும் வந்து இன்டர் மிலானுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்டிக்ஸ் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரியும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக யுவென்டஸ் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கோப்பா இட்டாலியாவை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் சிரியா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சீசன் கோப்பா இட்டாலியாவை யுவென்டஸ் டீம் வின் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சியின் கோச் சாபாலாஸில் வந்து ரீசெண்டாக கொடுத்த ப்ரெஸ் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் இருக்குது. அண்ட் நம்ம சென்னை எஃப்சி வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான ஹோப் வந்து இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கோச் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கோச் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டான விஷயந்தான். நானுமே நம்ம சேனல் வீடியோஸில் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து இன்னும் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. மேத்தமெட்டிக்கலி இட்ஸ் ஸ்டில் பாசிபிள். ஸோ மேத்தமெட்டிக்கலி நம்மளால் இன்னும் போக முடியும் பிளே ஆஃப்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டீமும் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டோட வரப்போகிற 4 மேட்சஸ்லேயும் வந்து ஒரு ஹோப்போடு வந்து விளாடணும் பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி. அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட அந்த மேட்சஸில் விளாண்டாங்க அப்படின்னா, அந்த மேட்சஸை வின்னும் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து பிளே ஆஃப் போகிறது அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு ரியல் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 4 மேட்சஸ் ரொம்ப குரூஷியலான மேட்சஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான பேத் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம சென்னை எஃப்சி வந்து 4 மேட்சஸையும் வின் பண்ணணும். அண்ட் ஆல்சோ மற்ற டீம்ஸோட ரிசல்ட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து பிளே ஆஃப் சான்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிற அந்த 4 மேட்சையும் நம்ம சென்னை எஃப்சி வந்து வின் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 4 மேட்சஸையும் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மற்ற டீம்ஸோட ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம வந்து யோசிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற அந்த 4 மேட்சஸை நம்ம வின் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வரப்போகிற 4 மேட்சஸ் ரொம்ப குரூஷியலான மேட்சஸ். ஸோ இந்த மேட்சஸில் நம்ம சென்னை எஃப்சி அருமையாக விளையாடி வின் பண்ணணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற டீம்ஸோட ரிசல்ட்ஸும் நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா பிளே ஆஃப் போகிறது அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியம்தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் வந்து இனிமேல் வரப்போகிற அந்த 4 மேட்சஸ்லையும் நம்ம சென்னை எஃப்சி நல்லா அருமையாக விளையாடி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்படி வின் பண்ணுறதன் மூலமாக பிளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம சென்னை எஃப்சியின் கோச் சாபாலாஸில் வந்து
நம்ம சென்னை எஃப்சி வந்து இன்னும் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதுக்கான ஒரு ஹோப் இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறத பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.